என்பதாய் கடந்து வந்தாலும் இன்னைக்கு காலை வெளியிலே தேவனுடைய ஆவியானவர் என்னுடைய இருதயத்தின் ஆழத்தில் ஒரு வார்த்தையை அதிகமாய் உணர்த்தி வைக்கிறவராய் காணப்பட்டார். அந்த வசனத்தை தான் உங்களோடு நான் இன்னைக்கு பகிர்ந்து கொள்ளும்படியாய் விரும்புகிறேன். ஒருவேளை வருஷத்துடைய ஆரம்பத்தில் நீங்கள் எதிர்பார்த்து வந்திருக்கலாம், வாக்குத்தத்தமான வார்த்தைகள் பேசுவாரோ என்று சொல்லி. வாக்குத்தத்தமும் அதோடு கூட சேர்ந்து மற்ற காரியங்களும் அடங்கின வார்த்தையை தான் இன்றைக்கு உங்களோடு கூட நான் சொல்லும்படியாய் விரும்புகிறேன். அதற்கு ஆதாரமாக யாக்கோபின் நிருபம் முதலாம் அதிகாரம் 12 வசனத்தை நான் வாசிக்க கேட்போம். முதல் பகுதியை மட்டும் வாசிக்கலாம். சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். பக்தனாய யாக்கோபு இந்த நிருபத்தில் சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று அவன் சொல்லுகிறத நாம் பார்க்கிறோம். வேதாகமத்திலே சோதனையின் வழியாய் கடந்து போன அநேக தேவ மனுஷர்களை நாம் பார்க்க முடியும். அவருடைய வாழ்க்கையில் எல்லாம் அந்த சோதனை காலங்கள் முடிந்த பிறகு அவர்களுக்கு கிடைத்த ஆசீர்வாதங்களை நான் ஒரு விசை கூட கண்ணோக்கி பார்க்க வேண்டியது அவசியம். சோதனை என்பது நம்மை வீழ்த்துவதற்கல்ல, நம்மை முற்றிலுமாய் நிர்மூலமாக்குவதற்கல்ல. சோதனை என்பது நம்மை ஊன்ற கட்டுவதற்கும் நம்மை மேன்மைப்படுத்துவதற்குமே என்பதை முதலாவது நாம் ஊழியக்காரராக நாம் அறிந்து கொள்ள வேண்டியது அவசியம். இத்தனை பாடுகள், இத்தனை பிரயாசங்கள், இத்தனை போராட்டங்கள், எவ்வளவு அவமானங்கள், நிந்தைகள் எல்லாம், கண்ணீரின் பள்ளத்தாக்கெல்லாம் என் வாழ்க்கையிலே வருகிறது. கர்த்தரனை அழைத்தது உண்மைதானா என்று சொல்லி பல நேரங்களிலேயும் சிந்தித்த நேரங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே வந்து போயிருக்கிறது. ஆனால் ஒன்று சொல்வேன், கர்த்தர் இவைகளின் ஊடே எவர்களை நடத்தி இருக்கிறாரோ அவர்கள் கர்த்தரால் மிகுதியும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறார் என்று சொல்லி நான் அறிந்திருக்கிறேன். இந்த காலையில் நேரம் அதிகம் இல்லை. 5 பேரை உங்கள் முன்பாக நான் நிறுத்தும்படியாய் பிரயாசப்பட்டேன். 5 பேருடைய வாழ்க்கையிலேயும் அவர்கள் சோதனையின் வழியாய் கடந்து போனவர்கள். முதலாவது மனுஷன் வாக்குத்தத்தத்தை அவன் பெற்றிருந்தான், சோதனையின் வழியாய் கடந்து போனான். கர்த்தர் அவனை மேன்மையாய் உயர்த்துகிறவராய் காணப்பட்டான். 2வது மனுஷன் தேவனோடு கூட ஐக்கியம், நெருங்கின உறவு பரிபாலித்த ஒரு மனுஷன், சோதிக்கப்பட்டான், தேவனால் உயர்வை பெற்றுக் கொள்கிறவனாய் காணப்பட்டான். 3வது ஒரு மனுஷன் தேவனாலே உண்மை உள்ளவன் என்று பெயர் பெற்றவன், சோதிக்கப்பட்டான், கர்த்தர் அவனை தேசத்தின் நடுவிலே தான் ஆராதிக்கிற கர்த்தர் ஜீவனுள்ளவர் என்று மற்றவள் அறிக்கை செய்யும்படியாக கர்த்தர் கிரியை செய்கிறவராய் காணப்பட்டார். 4வது தேசத்திலே ஆராதிக்கிறவர்களுக்கு வந்த சோதனை, அந்த சோதனையின் நடுவிலே கர்த்தர் இருந்து அவர்களை விடுவித்து அவர் தம்முடைய நாமத்தை மேன்மைப்படுத்தினதை நாம் பார்க்க முடியும். 5வது ஒரு அருமையான நபர் ஒருவர் உண்டு, கர்த்தரால் ஊழியர் செய்யும்படியாய் அனுப்பப்பட்ட மனுஷன். அவனுடைய வாழ்க்கையிலே சோதனை வந்தது, ஆனால் கர்த்தர் அவன் மூலமாய் அவனோடு கூட பிரயாணப்பட்ட எல்லாருக்கும் ரட்சிப்பை தந்து அவனை வித்தியாசப்படுத்தி காண்பிக்கிறவராய் காணப்பட்டார். இந்த காலையில் இந்த 5 நபர்கள் தான் உங்கள் முன்பாக நான் வைக்கும்படியாய் பிரயாசப்படுகிறேன். ஆனால் நேரம் இல்லாதபடினாலே இன்றைக்கு 2 பேரை மட்டும் உங்கள் முன்பாக நான் நிறுத்தி கர்த்தருக்கு சித்தமானால் மீதியான காரியங்களை பிறகு ஒரு சமயம் எனக்கு வாய்க்குமானால் உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். முதலாவது நாம் பார்ப்போமானால் நெகேமியாவின் புஸ்தகம் 9:6-8 வசனத்தை எடுத்துக்கொள்வோம். நெகேமியா 9:7-8 வசனங்களை வாசிக்கிறான். கொஞ்சம் நேரம் சீக்கிரம் வாசிங்க.
ஆபிராமை தெரிந்து கொண்டு அவர் ஊரில் கல்தேயர் பட்டணத்திலிருந்து புறப்பட பண்ணி அவனுக்கு ஆபிரகாம் என்று பெயரிட்ட தேவனாய் கர்த்தர் நீர் அவன் இருதயத்தை உமக்கு முன்பாக உண்மை உள்ளதாக கண்டு கானானியர் ஏத்தியர் எமோரியர் பெர்சியர் எபூசியர் கிர்காசியருடைய தேசத்தை அவன் சந்ததிக்கு கொடுக்கும்படி அவனோடு கூட உடன்படிக்கை பண்ணி உம்முடைய வார்த்தைகள் எல்லாம் நிறைவேற்றி நீர் நீ நீதி உள்ளவர். ஜெபிப்போமா. பரலோகத்தின் நல்ல பிதாவே, நல்ல வேளைக்கு ஆயி ஸ்தோத்திரம். அடியனை மறைத்து கொள்ளும், நீர் பேசும் ஆண்டவரே. இந்த வார்த்தைகள் மெய்யாகவே உம்முடைய ஊழியக்காரருக்கு இன்றைக்கு ஆசீர்வாதமாய் அமையத்தக்கதாக நீர் கிரியை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய வசனத்தில் நாம் பார்க்கிறோம், தேவன் ஆபிரகாமை அழைத்து அவனோடு கூட உடன்படிக்கை பண்ணி அவனுக்கு சொன்ன வார்த்தைகள் எல்லாம் என்ன செய்தீர், நிறைவேற்றினீர். நீர் எப்படிப்பட்டவர், நீதி உள்ளவர். தேவன் அவனை அழைத்தாரே, அவனுக்கு கொடுத்த வாக்கு தத்தம் என்ன என்பதைத்தான் நாம் சற்று பார்க்க வேண்டும். அப்போஸ்தல நடபடிகளின் புஸ்தகம் 7:5 நான் வாசிப்போம். அப்போஸ்தல 7:5, இதிலே ஒரு அடி நிலத்தை ஆகிலும் அவனுடைய கையாட்சிக்கு கொடாமல் இருக்கையில் அவனுக்கு பிள்ளை இல்லாது இருக்கும் போது உனக்கும் உன் பின்வரும் முன் சந்ததிக்கும் இதை சுதந்திரமாக தருவேன் என்று அவனுக்கு கர்த்தர் என்ன செய்தாராம், வாக்கு தத்தம் பண்ணினார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இதில் ஒரு அடி நிலத்தை ஆகிலும் அவன் கையாட்சிக்கு கொடாமல் இருக்கையிலும் அவனுக்கு பிள்ளை இல்லாமல் இருந்த போதும் கர்த்தர் உனக்கும் உன் சந்ததிக்கும் இந்த தேசத்தை தருவேன் என்று அவனோடு கூட கர்த்தர் என்ன செய்தாராம், வாக்கு தத்தம் பண்ணினார். ஐயா, அழைத்த தேவன் உண்மை உள்ளவர் என்று அறிந்த ஆபிரகாம் தன் தகப்பனு வீட்டையும் தேசத்தையும் ஜனத்தையும் விட்டுவிட்டு புறப்பட்டு ஆண்டவர் போ என்று சொன்ன தேசத்திற்கு எதிராய் புறப்பட்டு வந்தவன். நமக்கு தெரியும், தேவன் அவனை ஆசீர்வதித்தார், சொன்ன வார்த்தைகள் எல்லாம் அவனுடைய வாழ்க்கையிலே நிறைவேறுகிறதாய் காணப்பட்டது. வேத வசனத்திலே நான் வாசிக்கும் போது ஏறக்குறைய 75 வாக்கு தத்தம் பெற்றவன் 100 தான் அந்த வாக்கு தத்தத்தின் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்கிறவனாய் காணப்பட்டான். சாராளுடைய கற்பம் செத்து போயிற்று, ஆபிரகாமுடைய சரீரம் செத்து போயிற்று, ஆனாலும் வாக்கு தத்தம் பண்ணின தேவன் உண்மை உள்ளவர், சரீரத்தையும் கற்பத்தையும் பலப்படுத்த அவராலே முடியும் என்று சொல்லி வாக்கு தத்தம் பண்ணினர் பேரே அதிகமாய் விசுவாசமுடையவனாய் காணப்பட்டார். ரோமர் 4:6 வாசிக்கும் போது அவன் விசுவாசத்தில் பலவீனமாயிருக்கவில்லை, அவன் கர்த்தருடைய வாக்கு தத்தத்தை பெற்றவன், அவன் ஸ்தோத்திரத்தை ஸ்தோத்திரம் பண்ணி அவன் விசுவாசத்தில் வல்லவனானான் என்று எழுதப்பட்டிருக்கிறத நாம் பார்க்கிறோம். இப்படி இருக்கையிலே தான் 100 கர்த்தர் அவனுக்கு ஈசாக்கை கொடுக்கிறவராய் காணப்பட்டார். ஈசாக்கை அவனுக்கு கையளித்த கர்த்தர் இப்பொழுது அவன் வாலிபனாய் காணப்படுகிற வேளையிலே தேவன் ஆபிரகாமை பார்த்து விதமாய் கேட்கிறார். அதற்கு முன்பு நான் ஒன்றை அறிய வேண்டும். எபிரேயருக்கு நிருபம் 6:13 நான் வாசிக்க கேட்போமா. எபிரேயர் 6:13 வாசிப்போம். ஆபிரகாமுக்கு தேவன் வாக்கு தத்தம் பண்ணின போது ஆணையிடும்படி தம்மிலும் பெரியவர் ஒருவரும் இல்லாதபடியினாலே தமது பேரிலேயே அவர் என்ன செய்தாராம், ஆணையிட்டு நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்று சொன்னான். வசனத்தில் வாசிக்கிறோம்,
ஆபிரகாமுக்கு தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினபோது தம்மை பார்க்கிலும் தேவனை பார்க்கிலும் பெரியவர் ஒருவரும் இல்லாதபடியினாலே. ஏன் வசனத்தில் வாசிக்கும் போது நாம் அறிந்து கொள்ள முடியும், 16வது வசனம், மனுஷர் தங்களிலும் பெரியவர் பேரிலே தான் என்ன செய்வார்கள், ஆணையிடுவார். சாதாரணமாய் நம்முடைய பிள்ளைகளை பார்க்கிறோம், விளையாண்டு கொண்டிருப்பார்கள், ஏதாவது ஒரு காரியம் வழக்கு வரும், உடனே சொன்ன எங்க அப்பா பேரில் சத்தியமா சொல்றேன் அப்படின்ட்டு. ஏன் தன் பேரில் சொல்லுகிறது இல்லை, அப்பா பேரில் சொல்றாங்க, அப்பா எல்லாத்தையும் என்ன செய்வார், செய்ய வல்லவர். ஆகையினால பிள்ளைகள் பெரியவர்கள் பேரில் ஆணையிடுகிறார். அப்படித்தான் இங்கே வசனம் சொல்லுகிறது, தன்னிலும் பெரியவர் ஒருவரும் இல்லாதபடியினாலே தேவன் தமது பேரிலேயே ஆபிரகாமுக்கு என்ன செய்தாராம், ஆணையிட்டார். அடுத்த வசனம் சொல்லுகிறது, அந்தபடியே அவன் பொறுமையோடு இருந்து காத்திருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை என்ன செய்தான், பெற்றுக்கொண்டான். ஹாலேலூயா. வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர். ஆனால் ஒன்றை கவனிக்க வேண்டும், ஆதியாகமத்தின் புஸ்தகம் 22வது அதிகாரம் முதல் வசனத்தை சற்றே கவனியுங்கள். ஆதியாகமம் 22:1, இந்த காரியங்கள் நடந்த பின்பு தேவன் ஆபிரகாமை என்ன செய்தார், சோதித்தார். அருமையானவர்களே, பக்தருடைய வாழ்க்கையிலே சோதனையை கர்த்தர் அனுப்புகிறவராயிருக்கிறார். இவன் எப்படிப்பட்டவன், நெகேமியா சொல்லும் போது சொல்கிறான், அவன் இருதயம் உமக்கு முன்பாக உண்மையுள்ளதாக நீர் கண்டீர். உண்மையுள்ள மனுஷன், ஆனால் அவனுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் ஒரு சோதனையை அனுப்புகிறவராய் காணப்படுகிறார். அவருடைய உண்மைக்கு ஒரு சோதனை வருகிறது. கர்த்தர் சொல்கிறார், நீ உன் ஏக புத்திரனும் ஒரே பேரான குமாரனும் ஆகிய ஈசாக்கை நீ அழைத்து கொண்டு போய் மோரியா தேசத்திற்கு போய், அங்கே நான் குறிக்கும் மலைகள் ஒன்றின் பேரிலே அவன் என்ன செய், தகன பலியிடு. எந்த தகப்பனுக்கு அமிதமாய் செய்யத்தக்கதான ஒரு வாஞ்சை உண்டாயிருக்கும், வயது சென்ற நாட்களிலே பிறந்தவன் கிழவனும் கிழவியும் ஈசாக்கை சீராட்டி பாராட்டி எவ்வளவாய் அவனை கண்மணிய போல வளர்த்து வந்தான் என்று அவர்களுக்குத்தான் தெரியும். காரணம், 100வது வயதிலே பிறந்த பிள்ளை, கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தின் பிள்ளை. ஆனால் இன்றைக்கு அந்த கர்த்தர் கொடுத்தவரே கேட்கிறார். உலகத்தில் சொல்கிறார்களே, கொடுத்தவனே எடுத்து கொண்டாண்டின்று. கர்த்தர் கொடுத்தார் இடத்துல இப்பொழுது கேட்கிறார். ஏன் தெரியுமா, அவருடைய ஜீவிதத்தில் இருக்கிற உண்மையை கர்த்தர் பரிசோதிக்கும்படியாக. அவர் இன்னும் தேவனுக்கு பயப்படுகிறவன் தானா என்பதை பரிசோதிக்கும்படியாகத்தான் தேவன் அந்த சோதனையின் பாதையில அவனை நடத்துகிறவராய் காணப்பட்டார். அழைத்து கொண்டு போகிறான் ஈசாக்கை. அதிகாலமே எழுந்து விறகுகள் எல்லாம் கட்டைகள் எல்லாம் பிளந்து கழுதியின் மேல் சேர வைத்து வேலைக்காரையும் அழைத்து கொண்டு மோரியா தேசத்துக்கு பிரயாணம் போனார். 3 நாள் பிரயாணம், அதற்கு பிறகு அந்த இடத்தை அவர்கள் கண்டுபிடித்தார்கள். அந்த இடத்திலே போகும்போதே ஈசாக்கு தன் தகப்பனாய் ஆபிரகாமை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறார், தகப்பனே, தகரபலி செலுத்தும்படியாய் போகிறோமே, நம்மிடத்திலே கட்டை இருக்கிறது, நெருப்பு இருக்கிறது, தகரபலிக்கான ஆட்டுக்குட்டி எங்கே? தகப்புடைய இருதயம் எவ்வளவு வேதனையோடு கூட காணப்பட்டு இருக்கும். ஆனால் அவன் சொன்ன ஒரு பதில், தேவன் அதை பார்த்து கொள்வார், கர்த்தர் அதை பார்த்து கொள்வார். ஏனென்றால் அவரை விசாரிக்கிற தெய்வம், எனக்காக இதுவரைக்கும் அவர் விசாரிக்கிறவராய் கருத்துள்ளவராய் என்மேல் காணப்பட்டு இருக்கிறார். நிச்சயமா இந்த காரியத்தையும் அவர் என்ன செய்வார், பார்த்து கொள்வார் என்று சொல்லி முன்னேறி கடந்து போகிறார்.
அருமையானவர்களே, இங்கே நெருப்பு இருக்கிறது. மற்றொரு இடத்திலே நாம் பார்க்கிறோம், ஒன்று ராஜாக்களின் புஸ்தகம் 18வது அதிகாரத்திலே பலிபீடம் கட்டப்பட்டது, பலி பொருள் வைக்கப்பட்டது, ஆனால் அக்கினி இல்லை. காலை முதற்கொண்டு அந்தி பலி செலுத்தும் நேரம் மட்டும் அங்கே பாகாலை நோக்கி கூப்பிட்டார்கள், அக்கினி இறங்கவே இல்லை. ஆனால் எலியா கூப்பிட்ட போது அக்கினி இறங்கி என்ன செய்தது? பட்சித்தது. அங்கே அக்கினி இல்லை, அக்கினி வானத்திலிருந்து இறங்கி வந்தது. இங்கே அக்கினி இருக்கிறது, ஆனால் எது இல்லை? தகன பலிக்கான ஆட்டுக்குட்டி இல்லை. நான் சொல்லிவிட்டால் எளிதாய் கத்தர் பார்த்துக் கொள்வார் என்று சொல்லி வேலைக்காரனை விட்டு பிரிகிறார்கள். வேலைக்காரனை கீழே நிறுத்திவிட்டு அவரிடத்தில் சொன்ன வார்த்தை, நானும் பிள்ளையாண்டானும் அவ்விடம் மட்டும் போய் கத்தரை தொழுது கொண்டு நாங்கள் என்ன செய்வோம், திரும்பி வருவேன் என்று சொல்லவில்லை, வருவோம் என்று சொன்னார். பன்மையில் சொல்கிறார், இவனுக்கு தெரியும் ஈசாக்கை பலி செலுத்த போகிறேன் என்று சொல்லி. ஆனால் அவன் சொல்கிறார், என் கத்தர், லூக்கா சுவிசேஷத்தில் வாசிக்கும் போது சொல்லப்பட்டிருக்கிறது போல, இந்த கல்லுகளினாலே ஆபிரகாமுக்கு பிள்ளைகளை உண்டு பண்ண எப்படிப்பட்டவர், வல்லவர் என்று ஆபிரகாம் விசுவாசித்திருந்தார். தேவன் மரித்தோர்ந்து எழுப்ப எப்படிப்பட்டவர், வல்லவர். ஒருவேளை அவனை தகனபலியாய் ஒப்பு கொடுத்தாலும் சாம்பலிலே இருந்து ஒரு புதிய ஈசாக்கை கொடுக்க எனக்கு கர்த்தர் எப்படிப்பட்டவர், வல்லவர். விசுவாசத்தோடு கடந்து போனான். அங்கு பலிபீடத்தை கட்டி ஆயிற்று, அங்கே விறகுகளையும் அடுக்கி ஆயிற்று. இப்பொழுது ஈசாக்கு தகப்பனை பார்க்கிறான், எங்கே மகனே, உன்னைத்தான் பலி செலுத்தும்படிக்கு கர்த்தரிடத்தில் சொல்லியிருக்கிறார். நல்ல வாலிப தம்பி, திடகாத்திரமான சரீரம், நல்ல ஒட்டகப்பால், நல்ல ஆட்டுப்பால் எல்லாவற்றையும் குடித்து நல்ல திடமுள்ள சரீரத்தை உடையவனாய் காணப்பட்டவன், ஒரே ஒரு தள்ளு கிளவா போய் நாசமா போன ஓடி இருக்கலாம், ஒன்று சொல்லவில்லை, தன்னை அர்ப்பணித்தான். அப்படியா கட்டுவதற்கு தன்னை முற்றிலும் கொடுத்தான், கட்டி அந்த பலிபீடத்தின் மேல் வைத்தாயிற்று. அவன் பட்டயத்தை எடுத்து ஓங்குற வேளையிலேத்தான் சத்தம் வந்தது, ஆபிரகாமே ஆபிரகாமே, பிள்ளையாண்டான் மேல் உன் கை என்ன செய்யாதே, போடாதே, நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது என்ன செய்திருக்கிறேன், அறிந்திருக்கிறேன். அருமையானவர்களே, ஒன்றை நான் இதில் கற்றுக்கொண்ட காரியம், அர்ப்பணிப்புள்ளவன் கர்த்தருக்கு எதையும் அர்ப்பணிக்க எப்படி இருப்பான், ஆயத்தமுள்ளவனாய் காணப்படுவார். கர்த்தர் எதை கேட்டாலும் என்ன செய்வார், கொடுக்கிறவராய் காணப்படுவார். நான் அருமையான உள்ளூழியக்காரனுடைய சாட்சியை நேரடியாய் கேட்டேன். லேவியர் முகாமிலே பாளையங்கோட்டையில வைத்து இன்னும் அந்த தேவ மனுஷன் நான் மறக்க முடியவில்லை. ஒவ்வொரு நாளும் ஜபிக்கிறேன், எலிசா மாஸ்வங்கானி என்று சொல்லி ஆப்பிரிக்க ஊழியக்கார், ஒரு பரிசுத்தவான், சரீரம் இவ்வளவு பெரியது, நல்ல உயரமான சரீரம், அவர் எழுந்திருந்து பிரசங்கித்தால் சிங்கம் கர்ச்சிக்கிறது போல கர்ச்சனை வரும். அவர்கள் பாஸ்டர் சொல்லும் போது சொன்னார், ஆப்பிரிக்க சிங்கம் இப்பொழுது கர்ச்சிக்க வருகிறது என்று சொல்லி. கர்ச்சிக்கும் போதே எல்லாரும் ஆவியில அனல் கொள்கிறவர்களாய் காணப்படுவார்கள். பின்னாடி பாஸ்டர்மா இருக்கிறாங்க, அவர்கள் என்னோடு கூட அந்த பிரசங்கத்தை கேட்டு ஆவிலே மிகவும் அனல் கொண்டோம், நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு வந்தோம். ஏன் அதை சொல்லுகிறேன், அவர் சொல்லும் போது ஒரு தலை விதமாய் சொன்னார், ஒரு நாளிலே அவரும் அவருடைய குடும்பமும் ஒரு ஹோட்டலில் சாப்பிடுவதற்காக டின்னருக்கு கடந்து போயிருக்கிறார்கள். அவர் கொண்டு போன கார் புதிய கார், ஹோட்டலில் சாப்பிட்டு கொண்டிருக்கும் போது கத்தர் சொன்னாராம், நீ வெளியே வா, டின்னரை விட்டு விட்டு கொஞ்ச நேரம் பொருங்கள் என்று சொல்லி வெளியே வந்தார். ஒரு ஊழியக்காரர் அவருக்கு நேராக வந்து கொண்டிருந்தார். கத்தர் சொன்னாராம், இந்த காரை அவரிடத்தில் கொடுத்து விடு என்று சொல்லி. ஒன்று கேட்கவில்லை, அவரை கூப்பிட்டார், இந்த நாள் முதற்கொண்டு இந்த கார் உம்முடையது, எடுத்து கொண்டு போகும் என்று சொல்லி அனுப்பிவிட்டார். எப்படி நீ வீட்டுக்கு போவது,
சாப்பாட்டு டேபிளில் அந்த வெயிட்டர் கொண்டு வந்து பில் வைத்தான். அந்த பில்லோடு கூட மற்றொரு ரெசிப்டும் காணப்பட்டது, ஒரு சாவியும் இருந்ததோடு கூட அது எழுதப்பட்டிருந்த வார்த்தை, இன்ன ஷோரூமுக்கு போங்க, உங்களுக்காக ஒரு கார் என்ன செய்யப்பட்டிருக்கிறது, ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிறது. தான் கொடுத்த காரை பார்க்கிலும் 5 மடங்கு விலையேற பெற்ற ஒரு காரை கத்தர் ஆயத்தப்படுத்தி கொடுத்திருந்தார். யார் கொடுத்தது, எப்படி கொடுத்தது என்று சொல்லப்படவில்லை. அதில் எழுதப்பட்டிருந்த ஒரே ஒரு வார்த்தை, ஆல் பில்ஸ் ஆர் கிளியர்ட் என்று சொல்லி, அது கொடுக்கப்பட வேண்டிய செலுத்த வேண்டிய பணம் எல்லாம் செலுத்தப்பட்டு ஆயிற்று. இது இன்றைய நாள் முதற் கொண்டு உமனுடையது. அர்ப்பணம் உள்ளவன் ஆசீர்வதிக்கப்படுவான். மறுபடியும் ஒரு தடவை விதமாய் சொன்னார், என் வாழ்க்கையில கொடுப்பதை குறித்து நான் சந்தோஷப்படுகிறேன். ஒரு நல்ல வீட்டிலே நான் குடியிருந்தேன். கத்தர் சொன்னார், இன்ன ஊழியக்காரனை தேடி வருவார், அவனுக்கு இந்த வீட்டை கொடுத்து விடு என்று சொல்லி. அப்படியே இருக்கிற எல்லா ஃபர்னிச்சர்ஸோட கூட கொடுத்து விட்டார். அடுத்த நிமிஷம் அவருக்கு ஒரு ஃபோன் கால் வந்தது, இன்னிடத்துல ஒரு எஸ்டேட்டோடு கூட உமக்கு ஒரு வீடு ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிறது. ஆச்சரியப்பட்டாரா? அருமையானவர்களே, அர்ப்பணிப்பு என்றைக்கு நமக்கு ஏமாற்றத்தை கொடுக்காது. உண்மையாகவே தேவனுடைய சமூகத்தில் நம்மை அர்ப்பணிக்கிற எந்த ஒரு காரியமும் கர்த்தருடைய பார்வையிலே அது விலையேற பெற்றதாய் காணப்படுகிறது. கர்த்தர் ஆசீர்வதிக்கிறவர். ஆபிரகாம் தன் சொந்த குமாரனை அர்ப்பணித்தான். ஆனால் அடுத்த கீழே வசனத்தில் நீ வாசிப்பீர்கள் என்று சொன்னால், 22:6-13 வசனத்தை வாசிப்பீர்கள் என்று சொன்னால், அங்கே வசனம் இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறத பார்க்கலாம். ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும் போது, இது பின்னாக புதரிலே தன் கொம்புகள் சிக்கி கொண்டிருந்த ஒரு ஆட்டுக்கடாவை என்ன செய்தான், கண்டான். நல்ல கவனிப்போ, கண்களை ஏறெடுத்து பார்த்த போது இப்பொழுது பலிபீடம் காலியாயிருக்கிறது, அதில் பலியை செலுத்த வேண்டும். அதற்கு செலுத்துவதற்கான ஒரு ஆட்டு கர்த்தர் அவனுக்கு காண்பிக்கிறவராயிருந்தார். இந்த காலை வேளையில் உங்களோடு நான் ஒரு கேள்வியை கேட்கிறேன், இந்த ஆடு எப்பொழுது வந்தது? இந்த ஆட்டுடைய நிலைமை என்ன? சற்றே நாம் சிந்திக்க வேண்டியது அவசியம். அருமையானவர்களே, கர்த்தர் எல்லாவற்றையும் தம்முடைய பிள்ளைகளுக்காக முன்னேற்பாடு செய்து வைக்கிறவராய் காணப்படுகிறார். அந்த நேரத்தில் கொண்டு வந்து நிறுத்துகிறவர் அல்ல, முன்னேற்பாடாய் சகலவற்றையும் கர்த்தர் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். தம்மிடத்தில் அன்புவர்களுக்கு கர்த்தர் சகலவற்றையும் என்ன செய்கிறவர், ஆயத்த பண்ணி வைத்திருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. அதை என்ன செய்யவில்லை, கண்கள் காணவில்லை, இருதயத்தில் தோன்றவும் இல்லை, நம்முடைய காதுகள் கேட்கவும் இல்லை. ஆனால் கர்த்தர் எல்லாவற்றையும் நமக்கு என்ன செய்திருக்கிறார், ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறாரே. இந்த ஆட்டுக்கடாவுடைய வயது என்ன, இது கர்த்தரால் அங்கீகரிக்கப்படுமா என்றெல்லாம் ஒரு கேள்வி நமக்கு உண்பதாய் வரலாம். எத்தனை பேருக்கு வந்ததோ தெரியவில்லை. ஆனால் இந்த காலவெளியில் உங்களோடு கூட அதற்குரிய பதிலை நான் சொல்லும்படியாய் விரும்புகிறேன். வசனத்தை வாசிப்போம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 15:6, ஆதியாகமம் 15:6, 8 வசனத்திலிருந்து வாசிப்போம். அதற்கு அவன், கர்த்தராகிய ஆண்டவரே, நான் அதை சோதித்துக் கொள்வேன் என்று எதினால் நான் அறிவேன். அதற்கு அவர், 3 வயது கிடாரியையும், 3 வயது வெள்ளாட்டையும், 3 வயது ஆட்டுக்கடாவையும், ஒரு காட்டுப்புறாவையும், புறா குஞ்சையும் என்னிடத்தில் என்ன செய், கொண்டு வா. கர்த்தர் ஏற்கனவே ஆபிரகாமுக்கு சொல்லி இருக்கிறார், ஆபிரகாமே, நீ கொண்டு வர வேண்டிய பலி எப்படிப்பட்டது, 3 வயது கிடாரி, 3 வயது வெள்ளாட்டுக்கடா, 3 வயது ஆட்டு கிடா. இங்க முற்பதிலே சுக்கி இருந்தது எது, இந்த 3 ஆட்டு
கடா என்று எழுதப்பட்டிருக்கிறத நீங்கள் வாசிக்கலாம். 22:13 வாசிப்போமா. ஏறெடுத்து பார்த்தபோது பின்னாக முதலில் புதரிலே தன் கொம்புகள் சிக்கிக் கொண்டிருந்த ஒரு ஆட்டுக்கடாவை அவன் கண்டான். ஹல்லேலூயா. கத்தர் அங்கீகரிக்கிற பலி அது ஆட்டுக்கடா. இப்பொழுது பிறந்ததல்ல. ஈசாக்கை பலி செலுத்துவதற்கு முன்னே கத்தர் திட்டமிட்டு வைத்திருந்தார். 3 வருஷத்திற்கு முன்னேயே அந்த ஆட்டுக்குட்டி ஆட்டுக்கடா பிறந்து வளர்ந்து ஆபிரகாம் ஈசாக்கும் மோரியா தேசத்திற்கு போகிற வேளையிலே 3 நாள் பிரயாணத்தில் இதுவும் அவர்களோடு சேர்ந்து மறைவாய் அந்த புதரிலே போய் சிக்கிக் கொண்டது. நன்றாய் அறிந்து கொள்வோம், தேவன் எதேச்சியாய் எதையும் செய்கிறவர் அல்ல. அவர் முன்னேற்பாடாய் நமக்கென்று சகலவற்றையும் என்ன செய்து வைத்திருக்கிறவர், ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறவர். அதை நம்முடைய கண்கள் காணவில்லை என்பதுதான் நிச்சயம். நம்முடைய வாழ்க்கையில் அர்ப்பணிப்பு இருக்குமானால், ஒருவேளை இந்த காலவெளியிலே ஆபிரகாமை போல சோதிக்கப்படுகிற நிலைமையிலே நம்முடைய அர்ப்பணிப்பை கர்த்தர் எதிர்பார்த்து சோதனையின் வழியாய் நடத்தினாலும் ஒன்றை அறிந்து கொள்ளுங்கள், நீங்கள் ஒரு காலம் நஷ்டப்பட்டு போவதில்லை. ஏன் தெரியுமா? இந்த சந்ததியின் மூலமாய்த்தான் சகல தேசங்களும் என்ன செய்யப்படும், ஆசீர்வதிக்கப்படும். இந்த ஈசாக்கிலே பேர் விளங்கும். இந்த ஈசாக்கின் மாத்திரமாய்த்தான் தேசங்கள் ஆசீர்வதிக்கப்படும். தேவன் வார்த்தையில உண்மை உள்ளவர். தம்முடைய வார்த்தை என்ன செய்தாராம், நிறைவேற்றினீர். நீர் எப்படிப்பட்டவர், நீதி உள்ளவர். அருமையானவர்களே, 3 வருஷங்களுக்கு முன்னேது பிறந்து வளர்ந்து இப்பொழுது ஈசாக்குக்கு பதிலாய் அது என்ன செய்யப்பட்டது, பலியிடப்பட்டது. அதனால் வெளிப்படுத்தின விசேஷத்தில் என்ன வாசிக்கிறோம், உலக தோற்றத்திற்கு முன்னேயே அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி. இயேசு கிறிஸ்து உலக தோற்றத்திற்கு முன்னே எப்படிப்பட்டவராய் இருந்தார், அடிக்கப்பட்டவராய் காணப்பட்டார். இந்த உலகத்தில் வந்து 33.5 ஆண்டுகள் ஜீவித்து ஊழியம் செய்து அதற்கு பிறகு அடிக்கப்பட்டவர் அல்ல, ஏற்கனவே அவர் அப்படிப்பட்டவர், அடிக்கப்பட்ட குட்டி ஆட்டுக்குட்டியானவராய் காணப்படுகிறவர். இந்த காலையிலே நம்முடைய அர்ப்பணத்திற்கு சோதனை வரும்போது நம்மை முற்றிலுமாய் அர்ப்பணிக்க ஆயத்தமாயிருக்கிறோமா? அர்ப்பணம் உள்ளவன் தோற்று போவதில்லை. அர்ப்பணம் உள்ளவனுடைய வாழ்க்கையை கர்த்தர் மேன்மையாய் உயர்த்துகிறவராய் காணப்படுகிறார். அவரை குறித்து நான் உங்களுக்கு சொல்ல வேண்டிய ஒரு காரியம் இவ்விதமாயிருக்கிறது. வாசிப்போமா, 24:1 முதல் வசனத்தை வாசிப்போம். ஆபிரகாம் கர்த்தர் சகல காரியங்களிலும் அவனை என்ன செய்திருந்தாராம், ஆசீர்வதித்து வந்தார். பூரண ஆசீர்வாதம் உண்மையுள்ளவனுக்கு கிடைக்கும். உண்மையுள்ள மனுஷன் எவனோ, நீதிமொழியில் சொல்லப்பட்டிருக்கிறது, பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். உண்மையுள்ள ஆபிரகாம், வாக்கு தத்தத்தை பெற்றுக்கொண்ட ஆபிரகாம் பூரண ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்கிறவனாய் காணப்பட்டார். அவனை குறித்த சாட்சியை நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஒவ்வொரு ஸ்தலத்திலேயும் அவனுக்கு ஒரு சாட்சி உண்டாயிருந்தது. வாசிப்போமா, 1வது காரியம் ரோமர் 4:17 வாசிப்போம். ரோமர் 4:17 சற்று வேகமாய், அநேக ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாக ஏற்படுத்தினேன் என்று எழுதியிருக்கிறபடி அவன் தான் விசுவாசித்தவரும் மரித்தோரை உயிர்ப்பித்து இல்லாதவர்களை இருக்கிறவர்களைப் போல அழைக்கிறவருமாயிருக்கிற தேவனுக்கு முன்பாக நம் எல்லாருக்கும் அவன் யாராய் மாற்றப்பட்டான், தகப்பனாய் மாற்றப்பட்டிருக்கிறான். ஹல்லேலூயா. விசுவாசியுடைய தகப்பன் என்று பெயர் பெற்றவன். 2வது காரியம் யாக்கோபின் நிருபம் 2:23 வாசிப்போம். யாக்கோபு 2:23, அந்தபடியே ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்ற வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக அவன் தேவனுடைய சிநேகிதர் எனப்பட்டான். பெரிய ஆசீர்வாதம். அவன் யாராயிருக்கிறான்,
இப்பொழுது தேவனுக்கு சிநேகிதனாய் காணப்படுகிறான். கர்த்தர் அவனுக்கு சொல்லுகிறார், ரகசியங்களை நான் உனக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லி, நான் செய்ய போகிறதை ஆபிரகாமுக்கு என்ன செய்வேனோ மறைப்பேனோ என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். மூன்றாவது காரியம் நம் வசனத்தில் வாசிப்போமானால், ஆதியாகமத்தின் புஸ்தகம் 20:7 வாசிப்போம். அந்த மனுஷனுடைய மனைவியை அவனிடத்தில் அனுப்பிவிடு. அவன் யாராயிருக்கிறான்? யாருக்கு சொல்லுகிறார்? அபிமெலேக்கு சொல்லுகிற வார்த்தை. கர்த்தர் சொல்லுகிறார், நீ அவனுடைய மனைவி என்ன செய்து விடு, அனுப்பிவிடு. அவன் யாராயிருக்கிறான்? தீர்க்கதரிசியாயிருக்கிறான். ஆதியாகமம் 24:35 வாசிப்போம். ஆதியாகமம் 24:35, கர்த்தரின் எஜமானை மிகவும் ஆசீர்வதித்திருக்கிறார். அவர் யாராயிருக்கிறார்? சீமானையா. யார் சொல்லுகிறது? ஆபிரகாமுடைய வேலைக்காரனாகிய எலியேசர் சொல்லுகிறார். நிமிதமாய் கர்த்தரின் எஜமானை மிகவும் என்ன செய்திருக்கிறார்? ஆசீர்வதித்திருக்கிறார். அவர் சீமானாயிருக்கிறார் என்று சொல்லுகிறார். இன்னும் வசனத்தை வாசிப்போம். ஆதியாகமம் 23:6 வாசிப்போம். ஆதியாகமம் 23:6, எங்கள் ஆண்டவனே நாங்கள் சொல்லுகிறதை கேளும், எங்களுக்குள்ளே நீர் யாராயிருக்கிறீர்? மகா பிரபுவாயிருக்கிறீர். யாருடைய சாட்சி? ஏத்தின் புத்திரர் சாட்சி கொடுக்கிறார்கள், எங்கள் ஆண்டவனே என்கிறார்கள். ஐயா, பரதேசியாய் வந்தவன் இப்பொழுது கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட பிறகு அதே பட்டணத்தார் சொல்கிறார்கள், எங்கள் ஆண்டவனே நீர் எங்களுக்குள்ள யாராயிருக்கிறீர்? மகா பெரிய பிரபுவாயிருக்கிறீர். இன்னும் வசனத்தில் வாசிப்போமானால் புரிந்து கொள்ள முடியும். கர்த்தருடைய வேதத்தை 18:18 நான் செய்ய போகிறதை ஆபிரகாமுக்கு என்ன செய்வேனோ தேவனுடைய ரகசியங்களை உக்கிரானக்காரனாய் காணப்பட்டவன். தேவன் அவனை பார்த்து சொல்கிறார், நான் செய்ய போகிறதை ஆபிரகாமுக்கு என்ன செய்வேனோ மறைப்பேனோ. யாருக்கு வெளிப்படாத ஒரு ரகசியம் கர்த்தர் ஆபிரகாமுக்கு என்ன செய்கிறார்? சொல்லுகிறவராய் தேவனுடைய ரகசியங்களின் உக்கிரானக்காரனாய் கர்த்தர் ஆபிரகாமை மாற்றி வைத்தார். கடைசி அவன் என்ன சொல்லுகிறேன், வசனத்தை வாசிப்போம். ஆதியாகமம் 14:17 வாசிப்போம். திரும்பி வருகிற போது சோதோமின் ராஜா புறப்பட்டு ராஜாவின் பள்ளத்தாக்கினும் சாவே பள்ளத்தாக்கு மட்டும் அவனுக்கு எதிர்கொண்டு போனான். உன்னதமான தேவனுடைய ஆசாரியனாயிருந்த சாலேமின் ராஜாவாகிய மெல்கிசேதேக்கு அப்பமும் திராட்சரசமும் என்ன செய்தான்? என்னையா வினோதமான ஒரு காரியம் இருக்கே, புதிய ஏற்பாட்டில் தானே அப்பமும் திராட்சரசமும் இருக்கிறது, பழைய ஏற்பாட்டில் எப்படி வந்தது? ஆசாரியன் கொடுக்கிறான் ஆபிரகாமுக்கு. கர்த்தருடைய பந்தியை விளம்புகிறவனாய் காணப்படுகிறான். வெளியரங்கமாய் புதிய ஏற்பாட்டில் வந்தது நிழலாட்டமாய் மெல்கிசேதேக்கு எனும் ஆசாரியன் விளம்புகிறான் ஆபிரகாமுக்கு. ஆபிரகாமே, இந்த அப்பமும் திராட்சரசத்தையும் நீ வாங்கி புசித்து பானம் பண்ணு. அதோடு நிறுத்திவிடவில்லை, வசனம் சொல்லுகிறது அடுத்த வசனம், அவனை ஆசீர்வதித்து வானத்தையும் பூமியையும் உடையவராகிய உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம் ஆபிரகாமுக்கு உண்டாவதாக. உன் சத்துருக்களை உன் கையில் ஒப்பு கொடுத்த உன்னதமான தேவனுக்கு ஹல்லேலூயா. கர்த்தர் ஆபிரகாமுக்கு அவனுடைய சத்துருக்களை எல்லாம் அவன் கையில் என்ன செய்தாரா? கர்த்தர் ஒப்புவித்தார். இந்த காலை நேரத்தில் அர்ப்பணிப்புள்ளவன் எவ்வளவு பெரிய ஆசீர்வாதத்தை பெறுகிறான். அதற்கு பிறகு அவன் செய்த ஒரு காரியத்தை தான்
நீங்கள் நான் வாசிக்க வேண்டியது அவசியம். இவ்விதமா இவனுக்கு ஆபிரகாம் எல்லாவற்றிலும் தசமபாகம் கொடுத்தான். யாருடைய கையில் அப்பமும் திராட்சரசமும் வாங்கினானோ அவனுக்கு என்னத்தை கொடுத்தான்? தசமபாகத்தை கொடுக்கிறவனாய் காணப்பட்டான். தசமபாகம் ஆசாரியனுக்குரியது. ராயனுடையதை ராயனுக்கும் கர்த்தருடையதை கர்த்தருக்கும் என்ன செய்ய கடவன்? கொடுக்க கடவன். நியாயப்பிரமாணம் இல்லாத காலத்திலே, எழுதப்பட்ட ஒரு எழுத்து இல்லாத காலத்திலே தானே ஆபிரகாம் கர்த்தருக்கு, கர்த்தருடைய ஊழியக்காரனுக்கு தசமபாகம் செலுத்த வேண்டும் என்கிற பிரமாணத்தை கர்த்தர் அவன் இருதயத்தில் என்ன செய்து வைத்திருந்தார்? எழுதி வைத்திருந்தார். இந்த காலையிலின் வார்த்தைகளை கேட்கிற அருமையான ஊழியக்காரரே, அர்ப்பணிப்பு நமக்கு எவ்வளவு பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறது. நேரம் ரொம்ப கடந்து போயிடுச்சு. ரெண்டாவது ஒரு மனுஷனை குறித்து நான் உங்களோடு கூட சுருக்கமாய் சொல்ல விரும்புகிறேன். வாசிப்போம் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 37வது அதிகாரம். பத்தொன்பதாம் வசனத்தை வாசிப்போம். ஒருவரை ஒருவர் நோக்கி, இதோ சொப்பனக்காரன் வருகிறார். வருகிறது யார்? சொப்பனக்காரன். யா தகப்பன் அவன் அவனுக்கு நல்ல பெயர் வைத்திருக்கிறார், யோசேப்பு என்று சொல்லி. ஆனால் சகோதரர் எல்லாரும் அவனை நிக் நேம்ல கூப்பிடுறாங்க. என்னவென்று? இதோ சொப்பனக்காரன் வருகிறார். முதல் சோதனை சகோதர நடுவிலேயே வருகிறது. சகோதரர் நம்மை நிந்திக்கிறவளாய் அவமானப்படுத்துவளாய் காணப்படுகிறார். சொந்த குடும்பத்திலேயே சோதனை ஆரம்பித்து விட்டது. காரணம் என்ன? அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புஸ்தகம் 7:10 வாசிப்போம். அப்போஸ்தலர் 7:10, தேவனோ அவனுடனே கூட இருந்து. போதும், யோசேப்போடு கூட இருந்தது யார்? கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். அந்த காலவெளியில் ஒன்று சொல்கிறேன், தேவனையும் யோசேப்பையும் பிரிக்கவே முடியாது. அவ்வளவு உறவு அவர்களுக்குள்ளே காணப்பட்டது என்று சொன்னால் அது மிகையாகாது. அவரோடு கூட ஐக்கிய பாராட்டின ஒரு அருமையான மனுஷன். யாக்கோபு தான் அதிகமாய் நேசித்த ராகேலிடத்திலே பிறந்த மகன். ராகேலை திருமணம் செய்து முடிக்கும்படியாய் 20 வருஷம் வேலை செய்திருக்கிறார். ஒரு பெண்ணுக்காக 20 வருஷம் வேலை செய்த ஏதாவது ஒரு மனுஷன் இந்த உலகத்தில் உண்டா என்றால் ஒருவனும் இல்லை. 1 வருஷம் பார்ப்பாங்க, ஏன்ப்பா என் பொண்ணை கட்டி கொடுக்குறேன் இருப்பா வீட்டிலையே. 1 வருஷம் பார்ப்பாங்க, போயா இந்த கட்டி கொடுக்க மாட்டான், இவர் இப்படியெல்லாம் நடக்கிறார், அப்படியெல்லாம் நடக்கிறார், வேலை ரொம்ப வாங்குறார், விட்டு ஒரே ஓட்டம் ஓடி இருப்பான். ஆனால் வசனம் சொல்கிறது பாருங்கள், அவன் ராகேலின் மேல் வைத்த பிரியத்தினாலே அந்த நாட்கள் எல்லாம் அவனுக்கு எப்படி இருந்ததா? கொஞ்ச நாட்களாயிருந்தது. அப்போ நம்ம யார் மேலே பிரிய வச்சிருக்கிறோமோ அதுக்கு தக்கபடிதான் நம்முடைய வாழ்க்கை என்ன செய்யும்? அமைந்திருக்கும். நம்ம கர்த்தரை அதிகமாய் நேசிப்போமானால் அந்த நேசத்துக்கு முன்பதாய் வேற ஒன்றுமே இல்லை. நம்முடைய நேச ஊற்றுண்ட பரிமள கைலாம். அந்த அன்பை யாராலும் பிரிக்க முடியாது. அவ்வளவு வாசனை உள்ளது, பரிமளிக்கிற அன்பு அது. இந்த காலையிலே யோசேப்பை குறித்து நான் வசனத்தை சொல்லிக் கொண்டு மாத்திரம் போகிறேன். 4வது வசனத்தில் 37:4, தகப்பனால் அவன் நேசிக்கப்பட்டவனாய் அதிகமாய் நேசிக்கப்பட்டவனாய் இருந்தவன். 37:4
அவன் உறவோடு கூட சகோதரர் பேசாமல் அவனை பகைத்தார். காரணம், தகப்பன் அவனை அதிகமாய் நேசித்தபடியினா. ஐந்தாவது வசனம், அதிகமாய் பகைத்தனர். எட்டாவது வசனம், அதிகமாய் பகைத்தனர். பதினோராவது வசனம், அவனை கடிந்து கொண்டனர் பெற்றோர். பதினெட்டாவது வசனம், அவனை கொலை செய்ய சதியோசனை பண்ணினார்கள். பத்தொன்பதாவது வசனம், அவனை சொப்பனக்காரன் என்று சொல்லி அழைத்தனர். இருபத்தி நான்காவது வசனம், அவனை குழியிலே போட்டனர். இருபத்தி எட்டாவது வசனம், மீதியான் தேசத்து வியாபாரியிடத்திலே எகிப்துக்கு போரிடத்தில் விற்று போட்டனர். முப்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் இருபதாம் வசனத்திலே அவன் சிறைச்சாலையிலே அபாண்டமாய் குற்றம் சாட்டப்பட்டு சிறையிலே தள்ளப்பட்டவன். நாற்பதாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாவது வசனத்திலே அவன் முற்றிலுமாய் மறக்கப்பட்டவன். அருமையானவர்களே, கர்த்தர் யோசேப்புக்கு ஒன்றை நன்றாய் கவனியுங்கள். நீங்கள் எப்படி எடுத்துக்கொள்கிறீர்களோ எனக்கு தெரியாது. நான் என் இருதயத்தின் ஆழத்தில் இருக்கிறத உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். கர்த்தர் யோசேப்புக்கு சொப்பனத்தை காண்பித்தார். ஆனால் சொப்பனத்திற்கு பின் நடைபெறுகிற காரியங்களை அவனுக்கு ஒருபோதும் என்ன செய்யவில்லை, காட்டவே இல்லை. சொப்பனம் என்ன? பதினோரு நட்சத்திரங்களும் சூரியனும் சந்திரனும் அவனை வணங்குவதாக கண்டார். வயல்வெளியில் அறுக்கப்பட்ட கதிர்கள் எல்லாம் பதினோரு கதிர்களும் அவனுக்கு முன்பதாய் விழுந்திருக்க கண்டான். சொப்பனம் இதுதான். அவனுக்கு அர்த்தமும் தெரியும். என்றைக்காயில் ஒரு நாளிலே கர்த்தர் என்ன செய்ய போகிறார், உயர்த்தினை மேன்மைப்படுத்த போகிறார் என்று அவனுக்கு தெரியும். காரணம், தேவனோடு கூட உண்டாயிருந்த உறவு, ஐக்கியம். ஆனால் தேவன் சொப்பனத்தின் முடிவை காண்பித்தாரே இல்லாதபடிக்கு, இந்த சொப்பனத்திற்கு அடையும்படியாய், சொப்பனம் தன் வாழ்க்கையை நிறைவேறும்படியாய், தன் செல்ல வேண்டிய பாதை எப்படிப்பட்டது என்று அவனுக்கு கர்த்தரல செய்யவில்லை, காண்பிக்கவே இல்லை. அப்படி காண்பித்திருப்பாரனால் ஒருவேளை யோசேப்பு ஓடி இருப்பானோ என்னவோ தெரியாது. ஆனால் தேவன் அவனுக்கு அதை செய்யவே இல்லை. யோசேப்பே, உன் சகோதரர் எல்லாரும் குழியிலே போட போகிறார்கள். அந்த குழி எப்படிப்பட்ட குழி? வெறும் குழி. நீ அந்த குழியிலே விழுந்து சாகும்படியாய் அவர்களை போடுவார் என்று கர்த்தர் சொல்லவில்லை. நீ இருபது வெள்ளிக்காசுக்கு சகோதரர் எல்லாரும் உன் வஸ்திரங்களை உரிந்து கொண்டு இருபது வெள்ளிக்காசுக்கு எகிப்திற்கு போகிற வியாபாரத்தில் விற்று போடுவார்கள் என்று சொல்லி கர்த்தர் அவனுக்கு சொல்லவும் இல்லை. எகிப்திற்கு போன பின்பு போத்தி வாடு வீட்டிலே நீ காணப்படுவாய், உனக்கு நல்ல பெயர் உண்டாயிருக்கும், அங்கே ஒரு பெண்மணி உன்னை அபாண்டமாய் குற்றம் சுமத்தி சிறையிலே தள்ளும்படி சதியோசனை பண்ணுவாள் என்றும் கர்த்தர் சொல்லவே இல்லை. இதிலெல்லாம் மறைக்கப்பட்ட இரகசியங்களாய் காணப்பட்டது. ஆனால் ஒன்று உங்களுக்கு சொல்கிறேன், தேவன் உயர்வை மட்டும் காண்பித்தார். நீ உட்கார்ந்திருக்கிற அநேக ஊழியக்காருடைய வாழ்க்கையில, அருமையான ஊழியக்காரரே, உங்களுக்கு கர்த்தர் உயர்வை காண்பித்திருக்கிறார், வாக்கு திட்டங்களை கொடுத்திருக்கிறார். உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை பெரிதாக்குவேன், உன்னை மேன்மைப்படுத்துவேன், உனக்கு வேண்டிய எல்லாவற்றையும் நான் செய்வேன், உன்னை கைவிட மாட்டேன், உன்னை அழிக்க மாட்டேன், உன்னோட எப்போ இருப்பேன் என்று வாக்கு தத்தம் பண்ணி இருக்கலாம். ஆனால் அந்த வாக்குத்தத்தை சுதந்திரிப்பதற்கு நீங்கள் கடந்து போக வேண்டிய பாதை இருக்கிறதே, அது கரடு முரடு ஆனது என்பதை மறந்து போக வேண்டாம். அவள் மிகவும் நெருக்கமும் இடுக்கமான வழிகள் என்பதை மறந்து போக வேண்டாம். எத்தனையோ ஊழியக்காரர்கள் நான் அறிந்திருக்கிற நாட்கள், என்னுடைய வயதிலே எத்தனையோ ஊழியக்காரர், பழைய ஊழியக்காரரை பார்த்திருக்கிறேன். அவர்கள் பட்ட பிரயாசங்கள், பாடுகள், ஒரு நேர ஆகாரத்திற்காக அவர் கர்த்தரை நோக்கி அமையப்பட்ட நாட்கள் எல்லாம் எனக்கு தெரியும். ஒருவேளை ஆகாரத்திற்காக, காரணம், கர்த்தர் தங்களை அழைத்தார் என்று சொல்லி அவரை மாத்திரம் முற்றிலுமாய் சார்ந்திருந்து கர்த்தருடைய ஊழியத்திற்கு கடந்து வந்தவர்கள். பெற்ற பிள்ளைகளுக்கு பால் கொடுக்க வழி இல்லாதபடிக்கு துணியை ஈரமாக்கி அந்த பிள்ளைகளுடைய வயிற்றிலே சுற்றி கொண்டு
அது காயும்போதெல்லாம் தண்ணீரை ஊற்றி ஊற்றி கர்த்தரை நோக்கி பார்த்து அமையப்பட்ட நாட்கள் எவ்வளவு என்று எனக்கு தெரியும். அப்படிப்பட்ட ஊழியக்காரர் என் கண்களிலே கண்டிருக்கிறேன், அவர் சொல்லுகிறதை கேட்டிருக்கிறேன். அருமையானவர்களே, உங்களை அழைத்தவர் உண்மை உள்ளவர். நான் இந்த காலை வழியில் யாரோ சிலருக்கு இந்த வார்த்தைகளை பகிர்ந்து கொள்கிறேன் என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் எனக்கு நன்றாய் உணர்த்துகிறார். நான் இன்றைக்கு பேச வேண்டிய செய்தி இதுவல்ல, வேறொரு செய்தி ஆயத்தம் பண்ணி பாஸ்டர் மாவட்டத்தில் சொல்லியிருந்தேன், நான் இந்த செய்தியை கொடுப்பேன் என்று சொல்லி. ஆனால் திடீரென்று நேற்றைய ராத்திரி கர்த்தர் நோர்கூட பேசினார், மறுபடியும் இடத்துல சொன்னேன், கர்த்தர் எனக்கு செய்தியை மாற்றுகிறார் என்று சொல்லி. நம்ம சொன்ன வார்த்தையில தெரியுங்களா, கர்த்தர் என்ன சொல்லுகிறாரோ அதை சொல்லு, அதை நீங்கள் சொல்ல கடமைப்பட்டவர்கள். யாரோ சிலர் என்ன செய்வார்கள், ஆசீர்வதிக்கப்படுவார்கள் என்று சொன்னார்கள். இன்றைக்கு தைரியமாக உங்கள் முன்பாக நிற்கிறேன். பாடுகளும் பிரயாசங்களும் நம்மை அழிப்பதற்கல்லையா, நம்மை ஊன்ற கட்டுவதற்கே. பாடுகளும் பிரயாசங்களும் நம்மை நிர்மூலமாக்குவதற்கல்ல, புதிய பாத்திரமாய் வடையும் பிடிக்கத்தான். எரேமியா குயவனை விட்டு கலந்து போனார். அவன் நல்ல மண்பாண்டத்தை வளைந்து கொண்டிருந்தான். ஆனால் குயவனுடைய கையிலே அந்த பாத்திரம் கெட்டு போயிற்று. அவன் அப்படியே தூக்கி எறிந்து விடவில்லை, மறுபடியும் அதை பிசைந்து தன் பார்வைக்கு சரியாய் கண்டபடி மறுபடியும் அந்த பாத்திரத்தை என்ன செய்தார், உருவாக்குறவனாய் காணப்பட்டான். ஐயா, யோபுடைய வாழ்க்கையை சற்று யோசித்து பாருங்கள். 7000 ஆடுகளும் 3000 ஒட்டகங்களும் 500 ஏர் மாடுகளும் 500 கழுதிகளும் திரளான வேலைக்காரர்களும் ஏராளம் காணப்பட்டார்கள். யோபு சொல்கிறார், நான் சுகமாய் வாழ்ந்திருக்கையில் கர்த்தரை நறுக்கினார். ஐயா, நான் சுகமாய் வாழ்ந்திருந்தேன், நான் இப்பொழுது நறுக்கப்படுகிறேன், ஒடுக்கப்படுகிறேன். ஆனால் அவன் சொன்ன ஒரு வார்த்தை தெரியுமா, நான் சோதிக்கப்பட்ட பின்பு பொன்னாக விளங்குவேன். அருமையான ஊழியக்காரரே, உங்களை சோதனை வழியாய் உங்களை நடத்தினாலும் கர்த்தர் உங்களை புடமிட்ட பொன்னாய் வெளியே கொண்டு வருவதற்கு உண்மையுள்ளவராய் காணப்படுகிறார். பொன்னை தீயிலே வட்ட வைத்த தட்டான் அது நன்றாய் சூடேற்றி அதை மறுபடியும் மறுபடியும் எடுத்து எடுத்து பார்த்து மறுபடியும் அந்த சுட்டுக்குள்ளேயே போடுவார். எத்தனை முறை தட்டானுடைய முகம் அந்த தங்கத்திலே தெரியுவரேக்கும் அவன் சோதிக்கிறவனாய் காணப்படுவார். இந்த காலவெளியில் ஒன்று உங்களுக்கு சொல்கிறேன், ஊழியக்காரரே, கிறிஸ்துவின் முகச்சாயல் நம்மிலே வெளிப்படும் வரைக்கும் கர்த்தர் நம்மை அக்கறையிலே போட்டு போட்டெடுக்கிறவராயிருக்கிறார். போட்டு எடுக்கும் போதெல்லாம் அந்த தட்டான ஒரு இடுக்கிய கையில வைத்திருக்கிறார், அதை கொண்டுதான் அவன் எடுப்பான். கிருபையினாலே நிலை நிற்கிறோம், கிருபையினாலே நாம் சோதிக்கப்படுகிறவர்களாயிருக்கிறோம். நமக்கு வேண்டிய கிருபையை கர்த்தர் தருகிறவராயிருக்கிறார். அவன் அக்கறையிலே போட்ட பின்பு ஏதோ டீ குடிக்க போகிறவர்களோ அல்லது வேறு யாரோட கூட பேச போகிறவளோ இருக்க மாட்டான். அந்த தங்கம் அதற்குள்ளே தன்னுடைய சாயல் தெரிய வரைக்கும் அதை போட்டு விட்டு அதை எடுத்து தன் பக்கத்தில் கொஞ்சம் தண்ணீரை பாத்திரத்தில் வைத்திருப்பார். அவனுடைய சாயல் தெரியுமானால் அந்த தண்ணீரிலே முக்கி அப்புறம் எடுத்து விடுவார். இனி அதற்கு சோதனை அவசியம் இல்லையா? ஒரு நல்ல ஆபரணமாக எதிர செய்யப்பட்டு ஆயிற்று, செய்யப்பட்டு ஆயிற்று. இந்த காலை ஒளியில் உங்களுக்கு சொல்லுகிறேன் ஒரே ஒரு ஆலோசனை, பரம தட்டானே ஏனையா ஊதிக்கொண்டே இருக்கிறேன், சூட்டை அதிகப்படுத்திக் கொண்டே இருக்கிறீர்கள் உட்கார்ந்து என்று கேட்டால், என் முகசாயல் உன்னிலே தெரிய வரைக்கும் நான் உன்னை புடமிடுவேன். நீதிமொழிகளை புஸ்தகம் 23 அதிகாரம் 5 வசனத்தை வாசிக்கிற வழியிலே, வெள்ளியில் இருந்து களிம்பை நீக்கிவிடு, அப்பொழுது தட்டானால் நல்ல உடமை என்ன செய்யும், பிறக்கும் என்று வேதம் சொல்கிறது. தட்டான் இப்பொழுது செய்த அந்த தங்கத்தினுடைய ஆபரணம் இப்பொழுது நல்ல விலைக்கிரயத்திற்கு விற்கப்படுகிறதா இருக்கும். எனக்கு இருக்கிற கர்த்தருடைய ஊழியக்காரரே, நீங்கள் சோதிக்கப்பட்ட பின்பு
உங்களுடைய விலையே மேன்மையான விலையாய் காணப்படுகிறது. இப்பொழுது இருக்கிற விலையை பார்க்கிலும் நீங்கள் எப்படிப்பட்டவர்கள், விலையேற பெற்றவர்கள் என்பதை மறந்து போக வேண்டாம். கர்த்தர் உங்களை விலையேற பெற்றவர்களாய் என்ன செய்ய போகிறார், மாற்ற போகிறார். ஐயா, வீட்டிலே பால் மீதமாகிவிட்டால் யாரும் எடுத்து வெளியே கொட்டுவதில்லை, குடிப்பதற்கு ஒருவரும் இல்லை, ஆனால் தூரை எரியவும் மாட்டார்கள், அதற்குள்ளே கொஞ்சம் உரை முறையை ஊற்றி விடுவார்கள். விடியற் காலையில் பார்க்கும்போது அது தயிராய் வேறொரு சாயலாய் மாறிவிடுகிறது. பாலாயிருந்தது அதே வெண்மை நேர்ந்தால் இப்பொழுதும் காணப்படுகிறது, ஆனால் அது வேறொரு சுவையை கொடுக்கிறது, வேறொரு பெயர் அதற்கு கொடுக்கப்படுகிறது. அதே தயிரை சற்று கடைந்து விட்டால் போதும், அதிலே இருந்து ஒரு திடப்பொருள் ஒன்று வருகிறது, அதற்கு பேர் தான் நெய், வெண்ணெய். ஐயா, தண்ணீராய் இருந்தது இப்பொழுது திடப்பொருளாய் காணப்படுகிறது. இப்ப என்ன ஆயிற்று, இதற்கு பேர் வேறு ஆகிவிட்டது, வெண்ணெய் என்று சொல்லி அதையே சட்டியிலே போட்டு காய்ச்சி அதை உருக்கி விட்டால் போதும், அது இப்பொழுது நிறமும் மாறிவிடுகிறது, பெயரும் மாறுகிறது, என்னவாயிருக்கிறது, நெய்யாய் மாறுகிறது. வெண்ணெயாயிருந்த வரைக்கும் கொஞ்சம்தான் வாசனை, பாலாயிருந்த வரைக்கும் கொஞ்சம்தான் வாசனை, அது வெண்ணெயாயிருக்கும் போது கொஞ்சம் தயிருக்கும் கொஞ்சம் தான் வாசனை, ஆனால் நெய்யாயிருக்கும் போது நம்முடைய தெருவில் இருக்கிற அத்தனை பேரும் தெரியும். இந்த வீட்டில் என்ன செய்கிறார்கள், நெய் காய்ச்சுகிறார்கள். ஐயா, பொள்ளாச்சியிலே அங்கே நெகம ரோட்டிலே பிரயாணமாய் போவோம் என்று சொன்னால் குறிப்பிட்ட ஒரு இடம் வரும், அந்த இடத்திற்கு வந்தால் நெய் வாசனை பரிமளிக்கும். பஸ் தேவராஜுக்கு தெரியும், உதயகுமார் நெய் என்று சொல்லி எல்லா பஸ்ல அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. நல்ல கவனிங்க, நீங்கள் வாசனை உள்ளவர்களாய் மாறும்படிக்குத்தான் கர்த்தர் உங்களை அவிதமான பாதையில் என்ன செய்கிறார், நடத்துகிறார். சோதனை எனக்கு வேண்டாம் என்று சொல்ல வேண்டாம், சோதிக்கிறீரா, என்னை அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே. யோசேப்பு சோதிக்கும்படிக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டான், அவன் கால்களை வெண்கல விலங்கு போட்டு ஒடுக்கிறார்கள், அவன் பிராணன் இரும்பிலே அடைபட்டு கிடந்தது. வசனம் சொல்வது 105 சங்கீதத்தில் 15 வசனத்தில் கர்த்தர் சொன்ன வசனம் நிறைவேறும் வரைக்கும் அவன் வசனம் அவனை என்ன செய்ததாம், புடமிட்டது. காலை நேரம் அருமையான கர்த்தருடைய ஊழியக்காரரே, நம்முடைய வாழ்க்கையிலே சோதனை அவசியமாயிருக்கிறது. இன்றைக்கு எத்தனையோ ஊழியக்காரர்கள் சோதனையை கண்டு ஓடி போய்விட்டார்கள், மிரட்டலை கண்டு பயந்து ஒடுங்கி விட்டார்கள், தங்களுக்கு வந்த போராட்டங்களையும் பிரச்சனையும் பார்த்து ஊழிய செய்யாதபடிக்கு மறுபடியும் உலக வேலைக்கினராய் திரும்பிவிட்டார்கள். ஒன்று மாத்திரம் நீங்களும் நானும் அறிந்து கொள்ள வேண்டும், உங்களையும் என்னை அழைத்த கர்த்தர் உண்மையுள்ளவர். எழுந்து நிற்போமா, கர்த்தரை நோக்கி பார்ப்போம். ஐயா, சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். ஆபிரகாம் உண்மையுள்ளவன், அவன் உண்மையின் கர்த்தர் பரிசோதிக்கும்படிக்கு அவன் சோதனையின் வழியாய் நடத்தினான். அவனுடைய அர்ப்பணிப்பு எப்படிப்பட்டது, அவன் தேவனுக்கு எவ்வளவு பயப்படுகிறவன் என்பதை குறித்து சோதித்து பார்த்தா, சோதனையில் ஆபிரகாம் என்றபடியினாலே கர்த்தர் அவனை தீர்க்கதரிசியாய் மாற்றினார், மகா பிரபுவாய் மாற்றினார், பூரண ஆசீர்வாதம் அவனுக்கு உண்டாயிருந்தது. மாத்திரமல்ல, அவன் சீமானாய் மாற்றப்பட்டான், தேவனுடைய சிநேகிதன் எனப்பட்டான், விசுவாசியுடைய தகப்பன் என்று அழைக்கப்பட்டான். இன்றைக்கு ஊழியக்காரரே, உங்களையும் என்னையும் ஒரு பெரிய நோக்கத்தோடு தான் கர்த்தர் அழைத்திருக்கிறான். இந்த பாடுகள் நமக்கு எதற்கு, கர்த்தருடைய வேதம் சொல்கிறது உபத்திரவத்தின் குறையிலே நான் உன்னை தெரிந்து கொண்டேன். யோபு சொல்கிறாரே, அவர் என்னை சோதிக்கப்பட்ட பின் நான் பொன்னாக விளங்குவேன். அதை யோபு சொல்கிறார், இந்த தோல் முதலான விழி போல பின்போம் என் கண்களால் அவரை காண்பேன், அந்நிய கண்கள் அல்ல என் கண்கள் அவரை காணும் என்று சொன்னார். என் மீட்பரை காண்பேன், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். ஐயா ஊழியக்காரரே,
உங்களையும் என்னையும் அழைத்த ஊழியர் தேவனாய் கர்த்தர் மீட்பர். அவர் உயிரோடு இருக்கிறார், உயிர் உள்ளவர், ஜீவனுள்ள தேவன் என்று பெயர் பெற்றவர். அவரை நோக்கி பார்ப்போமா? யோசேப்பு சோதிக்கப்பட்டார், பல வழியாய் அவனை கடத்தி கொண்டு போனார்கள். ஆனால் கர்த்தருடைய வசனத்தின் முடிவை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். எந்த சகோதரர் அவனை கடிந்து கொண்டார்களோ, பகைத்தார்களோ, அதே சகோதரர் எகிப்திற்கு பஞ்சம் விளைக்கும்படியாய் வந்து, தானியம் கொள்ளும்படியாய் வந்து, யோசேப்பை அறியாதபடிக்கு அவனுக்கு முன்பதாய் கீழே விழுந்து தாழ படுகிறவளாய் காணப்பட்டார்கள். ஹல்லேலூயா! கர்த்தருடைய வார்த்தை நிறைவேறிற்று, சொப்பனா நிறைவேறிற்று. கர்த்தருடைய ஊழியக்காரரே, உன் வாழ்க்கையில கர்த்தர் கொடுத்த தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது, அது நிச்சயமாய் நிறைவேறியே ஆகும். அது பொய் சொல்லாது, அது தாமதித்தாலும் அது நிறைவேறுகிறதாய் காணப்படும். ஹல்லேலூயா! கடந்து போனாலும் பயப்படாதே, பயப்படாதே, உன் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், உன்னை அழைத்தவர் உயிரோடு இருக்கிறார், அவர் உன்னை அழைத்தவர் ஒரு நாள் உன்னை கைவிட மாட்டார். சோதிக்கப்படுகிற உன்னை கர்த்தர் பாதியிலே விடுகிறவர் அல்ல. தாம் சொன்ன வார்த்தை நிறைவேறும்படிக்கு செய்கிற கர்த்தர். அவனை பெற்ற தாயும் தகப்பனும் கூட அவனுக்கு முன்பதாய் பணிந்து வணங்கினார்கள். கர்த்தருடைய ஊழியக்காரரே, கர்த்தர் செய்கிற காரியம் மகாபயங்கரமாயிருக்கும். அதை மனுஷியை யோசனை விளங்கிக் கொள்ள முடியாது, அதை அறிந்து கொள்ள ஞானமும் இல்லை, விவேகமும் ஒருவனுக்குள்ள இல்லை. அனாதி தீர்மானத்தின்படி உங்களையும் என்னை அழைத்திருக்கிறார். அவருடைய அனாதி தீர்மானம் வாழ்க்கையை நிறைவேறும்படி உன்னை அழைத்தவனை நடத்தி கொண்டு போவாரையா? பயப்படாதீங்க, தைரியப்படுங்க. இந்த காலையில் யாரோடு நான் பேசுகிறேன் எனக்கு தெரியாது, ஆனால் கர்த்தரினை நன்றாய் உணர்த்தி சொல்கிறார். பயப்பட வேண்டாம் என்று சொல், தைரியமாயிருக்க சொல் என்று சொல்கிறார். நான் உன்னோடு கூட இருந்து நான் உனக்கு சொன்ன காரியம் நிறைவேறும் அளவு உன்னை நான் கைவிடவே மாட்டேன். உனக்கு கொடுத்த சொப்பனம் நிறைவேறும், உனக்கு சொன்ன நல்வார்த்தை நிறைவேறும். நான் கர்த்தன் மாறாதவன். காலையிலே கர்த்தரை நோக்கி பார்ப்போமா? நம்மில யாராயிலும் ஒருவன் கர்த்தர் உண்மையாகவே இந்த காலை வழியில் உங்களோடு பேசியிருப்பார், பேசியிருப்பார். ஆண்டவரே, இந்த வார்த்தைகள் எங்களோடு நீர் பேசினதற்கு நன்றி என்று சொல்லி நீங்கள் கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. எனக்கு நன்றி வேண்டாம், கர்த்தருக்கு நன்றி சொல்லி யாராயிலும் ஒருவர் சுருக்கமாய் ஜெபம் பண்ணுவோமா? இயேசுவே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஜீசஸ். ஸ்தோத்திரிக்கிறோம்
ஸ்தோத்திரிக்கிறோம். ஓ ஜீசஸ் ஸ்தோத்திரிக்கிறோம். இயேசுவே ஹல்லேலூயா அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். ஆமென். ஒரு பாடல் பாடுவோம். அருமையான பாசம்.